வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன் பாட் மீன் சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் என்ன புது இதுவான்னு கேட்குறீளா? என்னுடைய ஸ்டைலில் ஒன் பாட் மீலாக சாம்பார் சாதம் டிஃபன் பாக்ஸுக்கு தேவையானது எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பச்சரிசி ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப். சரியா? அதே மாதிரி இந்த கப்பாலேயே ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு அண்ட் அரிசி ரெண்டுத்தையும் ஒரு ஹாஃப் அன் அவராக தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 times வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த ஜிபிசி பெருங்காயம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதுவாக இருக்குது. இந்த சாம்பார் சாதத்துக்கு, சாம்பாரில் ரசத்துலலாம் நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணினேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இஷ்டப்பட்டவா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 பட்டை 4 கிராம்பு மட்டும் இதில் போடுறேன். கடுகெல்லாம் மேலே தாளித்து கொட்டலாம். ஜஸ்ட்டு நான் இதில் நல்லெண்ணெயில் இது பண்ணியிருக்கேன். கடுகு மேலே இருந்து நெய்யை தாளித்து கொட்டி கொட்டிக்கலாம். ஸோ இது நல்லா இதாக எடுத்து இந்த ஸ்டேஜில் சாம்பார் வெங்காயம் உங்கள் சௌகரியம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த பெருங்காயம் போடுறேன், ஜிபிசி பெருங்காயத்தை யூஸ் பண்ணுறேன். கேரட் வெங்காயம் உங்கள் சௌகரியம். இது மாதிரி முள்ளங்கி போடுறேன். ஒரு 2 தக்காளி, 1 மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல், அது வேண்டாம்னா விட்டுருக்கோம். அது கலருக்கோசரம் போடுறது தான். சாம்பார் பொடி நம்ம ஆற்றுல வச்சுருப்போம் இல்லையா, அது தான். அதோடய காரம் உங்களுக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், நான் 3 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். உப்பு காய்க்கு சாத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு நான் ஒரு 1 டீஸ்பூன் கிட்டே போட்டுருவேன். 1.5 கப் அப்படிங்கிறச்சி 6 கப் தண்ணி விட்டுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் சாத்த போடலாம். இது இத்தனோண்டு ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பட் இப்போ விட வேண்டாம், இதை நம்ம அப்புறமா விட்டுக்கலாம். இது இப்போ சுற்றிக்கு சாதம்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திறந்துட்டும் இந்த புளிஜலத்தை விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கடுகு தாளிச்சு கொட்டினோம்னாலே ரெடி ஆகிடும். இந்த பட்டை அண்ட் கிராம்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்ந்து இந்த ரைஸ் கொதிக்கிறதையும் சாம்பார் பொடி போடுறதுலேயுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இந்த 1/2 கருவேப்பிலையும் போடுவோம். இந்த ஊற வச்ச அரிசி பருப்பை இதில் போட்டுடலாம். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ் தனியாக இருக்கிறவா எல்லாருக்கும் இது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிச்சு இதாகட்டும், ஒரு கொதி வரட்டும், நம்ம இதை குக்கரை மூடிடலாம். இது இந்த மாதிரி 1 கப்பு அரிசி 1/2 கப்பு பருப்பு போட்டுண்டா எத்தனை பேருக்கு மாமி இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நீங்கள் வந்து இது
ஈஸியாக இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் ஒத்தர்தான் இருக்கேள் அப்படி சொல்லி சொன்னால் அரை கப்பு அரிசி அரை கப்பு பருப்பு போட்டுக்கோங்க போகும் போகிற என்னகிட்டேனா, இல்லைன்னா அரை கப்பு அரிசி கால் கப்பு பருப்பு போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா கரிகாயும் உங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அவைலபிள் இருக்கோ அந்த கரிகாயை போட்டுக்கோங்க. இது எல்லாமே வேணுன்றது அவசியம் இல்லை. என்ன கரிகாய், சில பேர்கிட்ட வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் இருக்கும், அதை வந்து ஒன்றை வந்து குறுக்க கட் பண்ணி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு அப்படியே வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் நல்ல பெரிய பெரிய பீஸாக போட்டு இதில் போட்டு அப்படியே வேக விட்டு எல்லாம் வெந்துடும் எல்லாம். ஸோ இது நல்லா கொதிச்சுடுத்து. ஸோ வெயிட் போட்டுட்டேன், மீடியம் ஹையில் வச்சு ஒரு 3 விசில் வாங்கிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 4 விசில் கிட்டே விட்டுட்டேன் நான், இன்னும் 1 விசில் கூட சந்தேகத்தை விட்டுட்டேன். ஏன்னா சாம்பார் சாதம் வந்து உங்களுக்கு நல்ல குழச்சலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா திறந்து காமிக்கிறேன். 4 விசில் ஆகிடுத்து, இன்னும் 1 விசில் வந்ததுன்னா அடைச்சிடுவேன் அவ்வளோதான். ஸோ இது நல்லா ப்ரெஷர் இறங்கிடுத்து. எப்படி குழச்சலாக இருப்பதில்லா, இந்த மாதிரி குழச்சலாக இருந்தது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நாழியாக நாழியாக கெட்டியாகாத இருக்கும். இன்னும் நம்ம இதில் புளி விடலை, அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். சொன்ன மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி ஒரு அரை கப் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் விட்டுடுறேன். ஸோ இந்த புளி வாசனையும் போக நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த 1-pot மீல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சொல்கிற மாதிரி நான் வந்து பேச்சுலர்ஸ் குழந்தைகள், படிக்க போன குழந்தைகள் அவள் எல்லாருக்கோசரமும் கூட சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் சாம்பார் சாதம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். அதுக்கு நம்ம போய் எவ்ரி டைம் ஹோட்டலில் வாங்கின்னு இருக்கிறத விட இது நம்ம ஆற்றுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சாம்பார் பொடி கையில் கட்டி கொடுத்துருப்பா, அதை வச்சுன்னு நீங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக இது பண்ணி சாப்பிட முடியும். ஸோ ஒரு இதை எத்தனை நாள் கொதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த புளி விட்டுருக்கோம் இல்லையா அதோட பச்சை வாசனை போட்டும் ஒரு 2 minutes இதை மூடுறேன். இப்படி ஒரு 2 minutes கழிச்சு இப்போ இது ப்ரெஷர்லாம் போடல, ஜஸ்ட் அப்படியே மூடியிருக்கேன் அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை இறக்கி வச்சுட்டு கடுகு தாளிச்சோன்னாலே இது ரெடி ஆகிடுது. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது, ஜஸ்ட் அப்படியே திறக்கலாம். இவ்வளோ ஜோராக எடுத்து பாருங்க, நல்ல ஒரு குழச்சலான இந்த மாதிரி குழஞ்சிருந்தால் தான் சாம்பார் சாதமும் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. அதேமாதிரி உப்பு பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இதை இறக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இல்பக்கரண்டி போட்டு நமக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்லையே நம்ம வெங்காயம்லாம் தாளிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போயே நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் கடுகு தாளித்து அப்படியே நீங்கள் பண்ணினா கூட உங்கள் சௌகரியம். இது சும்மா ஜஸ்ட்டு மேலோடு போட்டால் ஒரு ஷோவாக இருக்குமேன்றதுனால போடுறேன் அவ்வளோதான். ஒரு 1/2 teaspoon கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி மேலோடு வச்சுக்கோங்க, 2 மிளகாத்தூள் இப்படி போடுங்க, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. அடுப்பு அனுப்பிச்சிட்டேன், இந்த நெய்யை இதில் விட்டுடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. ஜோரான 1-pot சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்களேன், அப்போ தான் எனக்கும் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் வரும். ரெடி ஆகிடுது நல்ல அப்படி ஹாட் ஹாட்டாக. இதோட கூட நீங்கள் சிப்ஸு அப்ளா இல்லை உருளைக்கிழங்கு கறி உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன காய் தேவையோ என்ன உங்கள் கிட்டே இருக்கோ அது போட்டுக்கோங்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அவசியம் இல்லை. அந்த அரிசியும் பருப்பையும் மட்டும் நிச்சயமாக 1/2 மணிலேருந்து 3/4 மணி முன்னாடி ஊற வச்சுருங்க, அப்போ தான் இந்த மாதிரி நல்லா குழச்சலாக வரும்.
அதே மாதிரி நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 6 பக்கு, அதாவது இப்போ நான் 1.5 கப்பு போட்டேன்னா 6 கப்பு தண்ணி விட்டேன், 4 கப்பு தண்ணி, 1 கப்புக்கு 4 கப்புன்ற மாதிரி தண்ணி இது பண்ணி விட்டுடுவோம். ஸோ இது இந்த அளவெல்லாம் மட்டும் கரெக்டாக இருந்தால் அது ஜோராக வரும். ஸோ எல்லோரும் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.